நகவனி, நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? முதல் என்ன உருவம் அப்படின்றத பாருங்க. உருளை இங்க கொடுத்துருக்குதா படம்? இந்த படம் வந்து சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக இங்க வச்சிருக்குது. பரீட்சையில வந்து இந்த கணக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்ப புரிதலுக்காக இது இருக்குது, இல்லாட்டி எழுதிக்கணும். நீ இங்க பாரு, நீளம் 3 மீட்டர். நீளம்ன்றது எது தெரியுமா? இது இந்தா நீளம். இது எவ்வளவு? 3 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் 2.8. விட்டம்னா இது ஃபுல்லா, புரியுதுங்களா? விட்டம்ன்றது இது ஃபுல்லா. நமக்கு என்ன வேணும்? ஆரம் வேணும். விட்டம்ன்றது டி, டி ஈக்குவல் டு 2.8 மீட்டர். இது புரிதலுக்காக நம்ம செஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த நீளம்ன்றது உருளையினுடைய என்னது உயரம். இதை நெத்து குத்த நிறுத்தி பார்த்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும் உருளை? இப்படி கிடைக்கும். அப்ப இந்த 3 மீட்டர்ன்றது என்னது உயரம்? ஹெச் ஈக்குவல் டு 3 மீட்டர். இப்ப விட்டம் வந்து 2.8. அப்ப ஆரம் எவ்வளவு? விட்டத்தில் பாதி. ஏண்டாதண்ணா டி ஈக்குவல் டு 2 ஆர். அதாவது விட்டம் ஈக்குவல் டு 2 பெருக்கல் ஆரம் இல்லையா? அப்ப ஆரம் அப்படின்றது என்னது? விட்டத்தில் பாதி, அதாவது விட்டம் பை 2. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப விட்டம் எவ்வளவு? 2.8 டிவைடட் பை 2. ஆரம் கண்டுபிடிக்கணும்னா அப்ப என்ன வரும்? 2 2 2 4 2 8. அப்ப 1.4. ஆரம் என்னது? 1.4. அப்ப நீங்க எழுதும் போது இங்க எழுதிக்கணும், புரியுது அடிக்கணும். என்னது நீளம் என்னன்னு சொன்னா உயரம். இங்க படுக்க வச்சிருக்கிறதுனால இது நீளம்ன்றோம். நிமித்தி வச்சா என்னது? இது உயரம். அதனால கவனிங்க, ஆரம் கண்டுபிடிச்சிருக்கிறோமா, இது இடம் பத்தாதனால இது பண்ணிடுறேன். இப்ப கவனிங்க, உயரம் ரைட்டா? உயரம் இல்லாட்டி ஹெச் ஈக்குவல் டு கூட எழுதிக்கும். ஹெச் ஈக்குவல் டு எவ்வளவு? 3 மீட்டர். இந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம். விட்டம் எவ்வளவு? விட்டம் 2.8 மீட்டர். அப்ப ஆரம் ஈக்குவல் டு என்னது? விட்டம் டிவைடட் பை 2. அப்ப 2.8 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1.4 மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. அப்ப இதை உருட்டுவாங்க. ஒரு தரையை சமன்படுத்தணும்னா இது என்ன ஆகும்? இந்த உருளை உருட்டப்படும். அப்ப ஒரு தடவை உருட்டுறோம் அப்படின்னா என்ன பரப்பு உன்னால கண்டுபிடிக்க முடியும்? இதுல சொல்லுங்க பாக்கலாம், வளைபரப்பு. ஏன்னா இந்த வளைவான பகுதி அப்படியே ஒரு சுத்து வரும். அப்ப உருளையின் வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். முதல் என்ன பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதும் உனக்கு தெரியணும். உருளையின் வளைபரப்பு, உருளையின் வளைபரப்புக்கு என்ன சூத்திரம்? 2πRh. 2πr × h. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2πr × h. இதுல எல்லாமே இந்த πr² 2πr பேஸ் பண்ணியேதான் வரும், புரியுதுங்களா? 2πr². அப்ப 2 பெருக்கல் πக்கு என்ன மதிப்பு? 22/7 பெருக்கல். ஆரம் எவ்வளவு? 1.4 பெருக்கல். உயரம் எவ்வளவு? 3. அடுத்தது 7. இங்க என்ன இருக்கு? 1. அப்ப வகுபடாது. அப்ப என்ன பண்ணிக்கணும்? 0.4. இந்த 4 சேர்த்து எடுத்துக்கணும். அப்ப 14 ஆயிடுமா? 2 7 14. புரிஞ்சுது அடிக்கணும் இல்ல? எப்படி போகுது? அத ஒண்ணும் இல்ல, 1.4 டிவைடட் பை 7. 1 வந்து 7 அடங்காத, அதனால 0. அடுத்தது புள்ளி வச்சுட்டு அடுத்த டிஜிட்டே எடுத்துக்கிறோம். இப்ப இல்லாம இருந்தா 0 சேர்த்திருப்போம், இங்க நம்பர் இருக்கிறனால நம்பர் எடுக்கிறோம். அப்ப 2 7 என்னது? 14. அப்ப 0.2. இப்ப இத பெருக்கணும். இதை என்ன பண்ணணும் டிகண்ணு? நீங்க பெருக்கணும். 2 பெருக்கல் 22 என்னது? 44. பெருக்கல் 0.2 பெருக்கல் 3.
இத மறுபடி பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், நான் இடம் பத்தாதனால இங்க செய்யறேன், நீங்க வேணா பச்சை கிளை கிளை செஞ்சுக்கோ, இது ரெண்டும் வச்சுக்கோ, இது என்னது புள்ளி அப்புறம் வச்சுக்கலாம். 44 பெருக்கள் 2, 4 2 8, 4 2 8, எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கிற, ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிற, புரியுதா? அடுத்து என்னது பெருக்கள் 3, அடுத்து என்ன பெருக்கள் 3. இப்ப இத 3 பெருக்கணும், புரியுதா? இது எதால பெருக்கணும், 3, 8 3 24, மிச்சம் 2, 8 3 24, 24 ரெண்டையும் கூட்டினோம்னா என்னது 26. எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதே மாதிரி இதனுடைய அளவு என்ன, மீட்டர், என்ன மீட்டர், சதுர மீட்டர் இல்லாட்டி மீட்டர் ஸ்கொயர், புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? சதுர மீட்டர், ஏன்னா பரப்புன்னு வந்தா சதுர அலகுகள் கொடுக்கணும். இப்ப நல்லா கவனிங்க, எத்தனை சுற்றுகள், இது வந்து ஒரு சுற்று, உருளையில் வளைபரப்புன்றது என்னது ஒரு சுற்று, ரைட்டா? அப்ப 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருவாக்குகிறது, அப்ப 8 சுற்றுகளில் என்னது சமன் செய்யும் பரப்பு, சமன் செய்யும் பரப்பு. இந்த வாக்கியம் எல்லாம் ஒருவேளை உனக்கு எழுத முடியலனாலும் பயப்படாத, ஒரு சுற்று அப்படின்னா 8 சுற்று அப்படின்னு போட்டு நீ பெருக்கிக்கலாம். சமன் செய்யும் பரப்பெல்லாம் எனக்கு தேடி எழுத முடியல மிஸ்னா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். ஒரு சுற்றுக்கு இவ்வளவுனா 8 சுற்றுக்கு எவ்வளவு அப்படின்னு இல்லையா? ஒரு சில குழந்தைங்க இப்ப என்ன கேட்டிருக்காங்க, 8 சுற்று, அது அப்புறம் சொல்றேன். உருளையும் வளைபரப்புன்னு ஒரு சுற்று கண்டுபிடிச்சிட்டு அடுத்த 8 சுற்று, அப்ப 24.4 பெருக்கள் 8 இல்ல அப்படின்னா 8 பெருக்கள் 26.4, 8 பெருக்கள் 26.4 இப்படி எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 3 6 3 2 6, ரைட்டுங்களா? அடிக்கண்ண, இப்ப இத பெருக்கணும், 8 பெருக்கணும், புரியுதா? புரியுதுங்களா? எதால பெருக்கிறோம், 8 பெருக்கிறோம். நம்ம இப்ப என்ன பண்ணணும், நம்ம 8 பெருக்கணும்னா 8 வாய்ப்பாடு தெரியணும். தெரியல அப்படின்னாலும் பயப்படாதீங்க, 8 வாய்ப்பாடு தெரியலன்னு பயப்படாத. 8 6 4 2 0, இல்ல மிஸ் எனக்கு இப்படி கூட எழுத முடியலன்னு ஒரு குழந்தை ஏதாவது நினைச்சதுன்னா, 0 2 4 6 8, புரியுதுங்களா? முதோ இதுல 0 போட்டுக்கணும், அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது என்ன 4, அடுத்த மறுபடியும் 4லயே தொடர்ந்து 4 5 6 7 8. கண்ணு நான் திரும்ப சொல்றேன், வாய்ப்பாடு மனப்பாடமா தெரியணும் ஒரு குழந்தைக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப இது வந்து நான் என்ன சொல்ற, டிஸ்லெக்சியா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முடியலன்ற குழந்தைங்களும் பாக்குது இந்த வீடியோன்றதுனால இந்த முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். உடனே வாய்ப்பாடு இப்படி படிக்க கூடாது, மனப்பாடம் பண்ணி எழுதுறதுதான் நல்லது, அதெல்லாம் இல்ல. முடியலன்ற ஒரு குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கான வழிமுறை தான் இதே ஒழிய எல்லாரும் இதை பின்பற்றணும்ன்றதெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அடுத்தது இப்ப 4 8, அப்ப என்னது 1 2 3 4, 4 8 32, மிச்சம் என்னது 3 6 8, அப்ப என்ன வரும், 6 8 48, 48 மூணையும் கூட்டினோம்னா 48 2 50 51 51, மிச்சம் என்னது 5 2 8 2 8 16, 16 4 20 21 21, கூட்டலும் தெரியுதா? நான் எப்படி கூட்டுறேன்னு அதெல்லாம் அந்த வீடியோ பாருங்க, என்னோட பழைய வீடியோக்களை. எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும், ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். என்ன மீட்டர், சதுர மீட்டர். வந்துருச்சு அடிக்கணும் ஆன்சர். சரி, 8 வாய்ப்பாடு இப்படி எழுதலாம், இல்ல அப்படின்னாலும் நான் அந்த ரெட்டித்தல்னு ஒரு முறை சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கு அடிக்கணுங்களா? அந்த ரெட்டித்தல் முறையிலையும் நீ செய்யலாம். முதல் என்ன கொடுத்துருக்குறாங்க, 264, 2 ஒரு முறை ரெட்டிக்கணும், 4 இருமுறை ரெட்டிக்கணும், புரியுதா? 8 3 முறை, அப்ப 264 முதல் 264 கூட்டு, கூட்டுனா என்ன வரும் நமக்கு இங்க 528, ஒரு முறை ரெட்டிச்சாச்சா? மறுபடி இதை இன்னொரு முறை ரெட்டி, இங்க வரக்கூடிய விடையை இன்னொரு முறை ரெட்டி, அப்ப என்னது
டபுளிங், வேற ஒன்றும் இல்லை, ரெட்டித்தல்னா டபுளிங். இதை என்ன பண்ணும், கூட்டணும். அப்ப என்ன வரும், ஆறு, இங்க என்ன அஞ்சு, இங்க என்ன பத்து. இது ஒரு முறையா, அடுத்து இங்க ஒரு முறை வந்துச்சா, மறுபடியும் இத இந்த கிடைச்ச ஆன்சரை தான் ரெட்டிக்கணும். ரைட்டா ரைட் இல்லையா? அப்ப என்ன அது, ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு வந்துருச்சா. இப்ப எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்குது நமக்கு, ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கு. புரியுது அடிக்கணும், எத்தனை இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கு நமக்கு, ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கு. புரிஞ்சுது அடிக்கணும். அதனால வாய்ப்பாடு தெரியணும் தெரியுதுன்றவங்க டக்கு டக்குன்னு மல்டிப்ளை பண்ணிட்டு பெருக்கி போடுங்க. இல்ல முடியாது மிஸ், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாட்டமா இருக்குன்றவங்க இப்படி எழுதி பார்த்து முயற்சி பண்ணி போடு. இல்லையா மிஸ் இந்த மாதிரி எனக்கு இந்த வேத கணித முறையை நீங்க சொல்லி கொடுத்தாருங்க, ஞாபகம் இருக்குது மிஸ், நான் இதை வச்சும் செய்யறேனாலும் இதை வச்சும் செய்யுங்க. முன்னாடி சொல்றல, கணக்கு குழந்தை சரியா போடணும், அதே மாதிரி குயிக்காவும் போடணும். கணக்குனா வேகமாவும் போட தெரியணும், சரியா போட தெரியணும். இது ரெண்டும் தான் கணக்கினுடைய மிகப்பெரிய ஒரு சக்தி. அதை நம்ம செஞ்சு பழகணும், புரியுதுங்களா? அதனால தெரியலன்றவங்க இதை பழகிக்கும். அதே மாதிரி இது எழுதி எழுதி பழக பழக என்ன ஆகும்னா, விஷுவலைசேஷன் பார்வையில இது மனசுல அப்படியே பதியும். புரியுதுங்களா? செய்றீங்களா? கரெக்டா செய்வீங்களா? தேங்க்யூடா கண்ணுங்களா.